मॉर्निंग स्टूडेंट फर्स्ट यूनिट इतव वीडियो पातरपी फर्स्ट यूनिटो बुक सम मट नम पाक थियरी क्वेश्चन विटिटे क्वेश्चन नंबर 31 फर्स्ट क्वेश्चन बाहर 31 कैलकुलेट द मोलर मास ऑफ द फॉलोइंग कंपाउंड्स 31 और फोर कंपाउंड यूरिया फार्मूला यूरिया असिटोन बोरिक एसिड सल्फ्यूरिक एसिड और नालु कंपाउंड अंद कंपाउंड मोलर मास कंडुपिडिक्कणुम मोलर मास कंडुपिडिक्किरदु सिंपल दा इदुले अटॉमिक मास इंडिविजुअल एटमோட अटॉमिक मास ऐड பண்ணி கொடுக்கக்கூடியது தான் அதோட ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கக்கூடியது சேம் மோலார் மாஸ் கூட ஒண்ணே ஒண்ணு யூனிட் மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் கிராம் மோல் இன்வெர்ஸ்ங்கறது அவ்வளவுதான் இப்ப எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ஓவர் இன்டிஜர் அட்டோன ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு கார்பன் எவ்வளவு இருக்கு ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரிச்சு எழுதிக்கணும் சிம்பிளா எழுதிக்கலாம் இப்ப நைட்ரஜன் எத்தனை இருக்கு ரெண்டு நைட்ரஜன் இருக்கு 2 n + hydrogen 2 to 4 இருக்கு 4 n + hydrogen + oxygen 1 n + oxygen nitrogen hydrogen carbon oxygen carbon எத்தனை இருக்கு 1 n ஒரே carbon இருக்கு இதோட atomic mass எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்ப nitrogen க்கு 14 hydrogen க்கு 1.008 ல இருந்து 1 னு எடுத்துறோம் oxygen க்கு 16 carbon க்கு 12 இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 2 × 14 = 28 2 × 14 + 4 × 1 + 1 × 16 + 1 × 12 the value 28 + 4 + 16 + 12 இதோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணனும் ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும் பாருங்க இதோட வேல்யூ 60 g 60 g மோல் இன்வெர்ஸ்ல மோலார் மாஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் யூரியா கண்டுபிடிச்ச மாதிரி அசிட்டோனுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு போரிக் ஆசிட் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஆனா பாருங்க அசிட்டோன் ஃபார்முலா C3CO3H3 மூணு கார்பன் இருக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளவு இருக்குங்கறது பாருங்க C3H6O1 மூணு கார்பன் ஆட்டம் இருக்கு 3 × carbon 12 + H × 1 + 1 × 16 இந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணுங்க 36 ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு ஹைட்ரஜன் 1 × 1 இப்ப சாரி 6 × 1 இப்ப 6 1 × 16 எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணுங்க 58 னு வருது இது 58 g மோல்ஸ் அசிட்டோன் தேர்டுனா போரிக் ஆசிட் ஃபார்முலா H3BO3 போரானுக்கு 10.81 போரானோட மாஸ் வேல்யூ இப்போ 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு 3 × 1 = 3 + 10.81 ஆக்சிஜன் எவ்வளோ 16 3 × 16 ஒரு ஆக்சிஜனுக்கு 16 மூணு ஆக்சிஜன் 48 இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 61.81 g மோல் இன்வெர்ஸ் 61.81 வேல்யூ போரிக் ஆசிட் ஃபோர்த் ஒன்று சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கோங்க இதோட மோலார் மாஸ் சல்ஃபருக்கு 32 ஹைட்ரஜனுக்கு 2 அட்டாமிக் மாஸ் 1 ஹைட்ரஜன் 2 × 1 = 2 சல்ஃபருக்கு 1 × 32 ஆக்சிஜனுக்கு 4 × 16 எவ்வளோ வேல்யூ வரும் 64 ஆட் பண்ணுங்க 4 2 6 2 8 98
கிராம் மோல் இன்வர்ஸ். இதான் வந்து 31 கொஸ்டின்க்கான மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது, சிம்பிளானது. அதே மாதிரி 33 பாருங்க, விச் கண்டெயின் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஒரு மூணு காம்பன் கொடுத்துட்டாங்க, ஒன் மோல் ஆஃப் எத்தனால், ஒன் மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், ஒன் மோல் ஆஃப் வாட்டர். இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. 33 எத்தனால் ஃபார்மா C2H5OH, ஃபார்மிக் ஆசிட் HCOOH, வாட்டருக்கு H2O. இதில் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் விச் கண்டெயின் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு காம்பவுண்டில் எது அதிகமான ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த காம்பவுண்டில் தான் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஒன் மோல் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் ஒன் மோல் ஆஃப், அதாவது ஒன் மோல் ஆஃப் ஆட்டம் கண்டெயின் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம். இப்போ ஒன் மோல் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அவகாட்ரோ நம்பர் ஒன் மோல், இது எல்லாமே ஒன் மோல் ஒன் மோல் எடுத்துக்கும்போது இதோட மோல் ஒன் 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 மோல் எடுத்துக்கிறப்ப எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகாட்ரோ நம்பர் 6.022 × 10²³ அவகாட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். மூணுமே எல்லாம் அதே சேமே தான். இப்போ இதில் ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல் இருக்கு, ஆக்சிஜன் இதில் இதில் எவ்வளோ, ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஃபார்மிக் ஆசிட்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, வாட்டரில் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஜன் தினாரம் 2 × 6.022 × 10²³ கிரேட்டஸ்ட் ஆக்சிஜன் ஐட்டம் கண்டெயின் ஃபார்மிக் ஆசிட். க்வெஸ்சன் நம்பர் 33 ஃபார்மிக் ஆசிட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 33. நெக்ஸ்ட் ஒன் 32 க்வெஸ்சன் பாருங்க, ரீட் பண்ணுறேன். த டென்சிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 1.965 கிலோகிராம் மீட்டர் கியூப் அட் 273 கெல்வின் அண்ட் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர், கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் CO2. இதோட மோலார் மாஸ் ஆஃப் CO2 மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கு கார்பன் டை ஆக்சைடு. 32 273 கெல்வின்ல 1 அட்மாஸ்பியர் பிரஷர்ல CO2 கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி வேல்யூ 1.965 10⁻²⁺ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 273 கெல்வின்ல 1 அட்மாஸ்பியர் பிரஷர் கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி 1.965 × 10⁻²³ கிலோகிராம் மீட்டர் கியூப். CO2 ஓட மோலார் மாஸ், மோலார் மாஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன் இதுதான். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன் வேல்யூ 1 மோல் ஆஃப் CO2 கேஸ் ஆக்குபை ஸ்பேஸ் எவ்வளோ வால்யூம், 22.4 லிட்டர். 1 மோல் ஆஃப் எனி கேஸ் ஆக்குபை ஸ்பேஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 மோல் ஆஃப் கேஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அதான் அதோட வால்யூம். இப்போ 1 மோல் ஆஃப் CO2 2 வால்யூம் எவ்வளோ, ஆக்குபை ஸ்பேஸ் எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர். இப்போ மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் CO2 இது என்ன கண்டிஷன், 22.4 லிட்டர் இதே கண்டிஷன் தான், 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இதோட வால்யூம் வால்யூம் வந்து 22.4 லிட்டர். மாஸ் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடோட மாஸ் வேல்யூ என்ன, எவ்வளோ வால்யூமே அதோட அடர்த்தி டென்சிட்டி என்ன ரெண்டையும் சேர்த்துனோம்னா அது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதோட டென்சிட்டி என்ன இருக்குது,
5 into 10 power minus 23 unit kg meter cube into 22.4 liter. तो मल्टी பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 1 லிட்டர் = 10 4 - 3 மீட்டர் கியூப் யூனிட் இருக்கு. 1 லிட்டர் = 10 4 - 3 மீட்டர் கியூப் கிலோ 1000. இப்போ 1000 கிராம் இருந்தா kg வந்து கிராம் நம்ம மாத்தும் போது 1000 னு போடுறோம். இந்த வேல்யூ 10 4 - 3 ங்கிறது கீழ கொண்டு வந்துக்கிறேன். கீழ கொண்டு வரும்போது 1.965 into 10 power minus 23 in the value is 1 meter cube in the value 22.4 liter on the pathing and the 22.4 into liter value 10 power minus 3 meter cube the kg enna pannom 3 gram idha dhaan kilo kondu vandhukitam kilogram gram maathumba 10 power 3 1000 ga cancel pannunga 10 power minus 3 plus 3 cancel meter cube cancel aayirudhu idhu 40 gram idoda value vandhu 40 4.1 gram 44.01 gram இது CO2 ஓட ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம்னா 44 gram வரும் இது डायरेक्टली நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க கூடாது இதோட டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னா அதே அட்மாஸ்பியர் பிரஷர்ல அதோட வால்யூம் எவ்வளவு இருக்கு 22.4 லிட்டர் டென்சிட்டி வால்யூம் ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுக்கும் போது அதோட வால்யூ வந்து வெயிட் கிடைச்சிருச்சு இது அதோட மோலார் மாஸ்ங்கறது ஒண்ணும் யூனிட் மட்டும் சேர்த்து எழுதுறோம் அவ்வளவுதான் கேஸ் இது 32 கண क्वेश्चन 34 क्वेश्चन नंबर 34 பாருங்க एवरेज அட்டாமிக் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் மெக்னீசியத்துக்கு एवरेज அட்டாமிக் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் 24 மெக்னீசியம் 26 மெக்னீசியம் 24 இந்த மாதிரி மூணு விதமான ஐசோடோப் இருக்கு இதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூல கொடுத்திருக்காங்க பாருங்க டேபிள்ல 23.99 मैग्नीशियम 26 के 24.99 वैल्यू 24 के 25 के 25.98 योड़ा गैर्थ क्रस्ट लग रही है कुड़ी आपन टेंस ये उल्लो रेशियो गड़ी की कुड़ी दर तो परसेंटेज बनी ना 78.99 परसेंटेज हो 10.0 11.01 परसेंटेज पिंडे एलिमेंट ओड़ा अटॉमिक मासेस अंडर அப்சண்டன்ஸ் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இதோட ஆவரேஜ் எடுத்தோம்னா தான் மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 24 அந்த 24 இதில் கிடைக்கும் நமக்கு இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் மெக்னீசியத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மெக்னீசியத்துக்கு கண்டுபிடிக்கிறேன் இதில் என்ன மூணையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் மெக்னீசியம் 24 மெக்னீசியம் 26 மெக்னீசியம் 25 மூணையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ இதோட வேல்யூ என்ன அட்டாமிக் மாஸ் இதோட அபண்டன்ஸ் எடுத்து கிரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பர்சன்டேஜ் 100க்கு கொடுத்துறோம் இப்போ பாருங்க மெக்னீசியம் 24 கனா 23.99 இன்டு அபண்டன்ஸ் எவ்வளவு 78.99 பிளஸ் மெக்னீசியம் 26 க்கு 24.99 இன்டு 10.0 பிளஸ் மெக்னீசியம் 25 க்கு 25.98 இன்டு 11.01 divided by 100 24.31 யூனிட் மோ 100 க்கு கொடுக்கும்போது 24.31 னு கிடைக்கக்கூடியதா இருக்கு இந்த மெக்னீசியத்தோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ एवरेज அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கும் போது பாருங்க 24 வேல்யூ கிடைச்சிருச்சு இது மாதிரி எலக்ட்ரிக் கிரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த ஐசோட்ரோபிக் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்டோட एवरेज வேல்யூ எடுக்க முடியுதா நம்ம எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் கொடுக்கணும் டைரக்டா ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் நம்ம பார்க்க முடியுது லாக் புக்ல நம்ம வேல்யூ பார்த்துக்கலாம் இது நம்ம क्वेश्चन கொடுத்திருக்கிய ஐசோடோப் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन நம்பர் 36 क्वेश्चन नंबर 36 சொன்னா பாருங்க
mass of one atom of an element 6.645 into 10 for minus 23 gram. One atom, mass of one atom. Six point 6.645 and 10 for 23 gram. Either way, how many moles of element are there in 0.320 kilogram? Mass of one atom 6.645 into 10 for minus 23 gram irukku iduve into 10 for minus 23 gram into 6.022 10 for 23 how at a number equal to that then we have two values we multiply 40 gram we can get this value is 40 gram we can get this number of mole of an element in 0.320 kilogram. Number of mole of an element in 0.320 kilogram weight irukku kodi element la evlo number of mole irukum appingiradha nama kandupidikka porom. One mole in the element ku idoda weight evlo irukku 0.320 kg kilogram. So one mole of atom oda value mass value evlo irukku one mole of atom ku nama kandupidikkum bodhu oda mass value kudukkarappa 40 gram irukku one mole atom 40 gram pa inga value nama kilogram gram ku maathum bodhu one mole into 320 plus 10 for 3 10 for 3 ingiratha the digit inda pakkam poirum pa 320 point vandrum gram evlo by 40 gram cancel pandrappa 8 nu varum pa 8 mole 1 mole of atom mass of 1 mole of atom 6.645 adu evlo mole irukum appdi pathina avatra number nam ஈக்குவலா இருக்கறப்ப அதோட weight எவ்வளவு வந்தது mass வந்து எவ்வளவு பார்த்தா 1 mole of atomோட mass வந்து 40 gram கிடைச்சிருச்சு அப்ப 0.320 kg இருக்கக்கூடிய எலிமெண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கும் போது இப்போ 8 mole presented-ஆ இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்னா அடுத்த சம் 38 क्वेश्चन நம்பர் 38 பாருங்க மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுங்க அப்படிங்க கேட்டாங்க ஃப்ரக்டோஸ் இன்னொன்னு காபி ரெண்டு ஃபார்முலா கொடுத்துட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்து இதோட ஷார்ட் ஃபார்முலா எழுத முடியுது எம்பிரிக்கல் ஃபார்முலா 38 பாருங்க ஃப்ரக்டோஸ் C6H12O6 இன்னொரு காம்பவுண்ட் வந்து பார்த்தா காபி காபியோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து பாருங்க C8H10N4O2 இது ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம எழுதணும் இதோட ஷார்ட் ஃபார்முலா இந்த வேல்யூ இதை வரக்கூடிய நம்பரையே நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும் எல்லாமே பாருங்க 6 ஆல டிவைட் ஆகும் இதுல இருக்கக்கூடிய லாயஸ்ட் நம்பர் பாருங்க 2 இருக்கு இதால எல்லாத்தையுமே டிவைட் பண்ண முடியுமா ஆகும் எல்லாம் ஈவன் நம்பர் தான்
6 ஆல இத டிவைட் பண்ணினா CH2O இதான் இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா ஷார்ட் ஃபார்ம் இது எல்லாத்தையும் 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும் இது 4 ஆயிரும் 5 இது 2 இது 1 என்னாவா C4H5N2O வர இதான் இந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா C4H5N2O நெக்ஸ்ட் ஒன்னா क्वेश्चन நம்பர் 40 क्वेश्चन நம்பர் 40 how many moles of ethane is required to produce 44 gram of CO2 after combustion क्वेश्चन நம்பர் 40 பாத்தீங்கன்னா ஈத்தேன் பாண்ட் பண்றோம் ஈத்தேன் வந்து கம்பஷன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கம்பஷன் பண்றப்ப என்ன ஆகுது CO2 வாட்டராவும் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரா கன்வெர்ட் ஆகுது இதுல 44 கிராம் CO2 லிபரேட் ஆகுது ஆஃப்டர் கம்பஷன் எரிச்சதுக்கு அப்புறம் 1 மோல் அதாவது 44 கிராம் ஆஃப் CO2 லிபரேட் ஆகிறதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஈத்தேன் வந்து தேவைப்படுது அப்படிங்கறத क्वेश्चन இதோட மோல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் ரெக்கார்ட் 44 கிராம் ஆஃப் CO2 அதாவது 1 மோல் CO2 ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஈத்தேனை எரிக்கணும் பர்ன் பண்ணணும் அதான் அதோட क्वेश्चन ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒண்ணா பாருங்க CO2 ரெண்டு கார்பன் இருக்கு அதனால 2 னு கொடுத்துக்கறோம் செகண்ட் ஒண்ணா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்க 6 இருக்கனால 3 னு கொடுத்துக்கறேன் ஆக்சிஜன் இப்ப பேலன்ஸ் ஆகாம இருக்கு 2 2 4 3 7 ஆக்சிஜன் இருக்கு இப்ப என்ன கொடுக்கணும் 7 ஆக்சிஜன் ஆட்டம் வரும் O2 மாலிகுலர் 7 × 2 = 14 ஆயிடுச்சுடா பாதிதா இருக்கு அப்பனா 7 × 2 கொடுத்தா 3.5 × 2 வேல்யூ என்ன வரும் 7 ஆக்சிஜன் ஆட்டம் வரும் இந்த மாதிரி ஃபிராக்ஷனா கொடுக்க கூடாது அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது இது முழு என்ன கிடைக்கும் இந்த 2 கேன்சல் பண்ணா இந்த ஈக்குவேஷனை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா இது கேன்சல் ஆயிடும் என்ன ஆகும் 2C2H6 + 7O2 gives இது எல்லாத்தையுமே ப்ராடக்ட் சைடு அதை தான் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும் 4CO2 + 6H2O இப்போ இந்த பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க அதாவது 4 மோல் CO2 லிபரேட் ஆகிறதுக்கு 2 மோல் ஈத்தேனை பர்ன் பண்ணணும் 4 மோல் இருக்கக்கூடிய CO2 கேஸ் லிபரேட் ஆகிறதுக்கு 2 மோல் இருக்கக்கூடிய ஈத்தேனை பர்ன் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து 1 மோல் ஆஃப் CO2 ப்ரொடியூஸ்ட் 1 மோல் ஆஃப் CO2 லிபரேட் 1 மோல் ஆஃப் CO2 லிபரேட் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஈத்தேன் ரெக்யூர்ட் மோல் ஆஃப் ஈத்தேன் C2H6 ரெக்யூர்ட் எவ்வளவு ஈத்தேன் எனக்கு தேவை அதாவது 1 மோல் ஆஃப் CO2 அதாவது 44 கிராம் கூடிய CO2 லிபரேட் பண்றதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஈத்தேன் தேவைப்படக்கூடியதா இருக்கு கண்டுபிடிக்க வேண்டியது மேல எழுதிங்க அதாவது ஈத்தேன் ஈக்குவேஷன்ல பாருங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல் இருக்கு 2 மோல் ஈத்தேன் இருக்கு 2 மோல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு CO2 க்கு 44 கிராம் ஆஃப் CO2 அதாவது 1 மோல் ஆஃப் CO2 1 மோல் ஆஃப் CO2 இந்த ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்குது CO2 கேஸ் ரிமூவ் ஆகுது 2 மோல் ஈத்தேனை எரிக்கும் போது பர்ன் பண்ணும்போது 4 மோல் CO2 கேன்சல் பண்ணுங்க மோல் CO2 மோல் CO2 கேன்சல் ஆயிடும் 2 4 கேன்சல் பண்ணணும்னா 1/2 மோல் C2H6 இதுல என்ன வருது 0.5 மோல் ஈத்தேன் 0.5 மோல் ஈத்தேன் வந்து ரெக்கார்ட் தேவைப்படக்கூடியதா இருக்கு 1 மோல் ஆஃப் CO2 லிபரேட் ஆகிறதுக்கு 0.5 மோல் ஆஃப் ஈத்தேன் வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடியதா இருக்கு நெக்ஸ்ட் ஒன்னா அடுத்த வீடியோவில் அடுத்த க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்ப்போம்